தமிழக அரசின் சார்பில் பல்வேறு துறைகளின் கோரிக்கை குறித்த மனுக்களை பிரதமர் நரேந்திர மோடியிடம் அளித்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அவர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஏற்கனவே தாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று பிரதமர் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக 40 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறினார். காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற நிதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ சேவை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க தமிழகத்திற்கு வருகை தருமாறு பிரதமரிடம் கூறியதாகவும் தெரிவித்தார். இதனை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். பிரதமர் உள்துறை அமைச்சருடனான சந்திப்பின்போது அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்றிரவு மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் சந்தித்து பேசினார்.